வணக்கம் மேடம் கீதா ஆமாங்க சார் மேடம் வணக்கம் நான் பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க சார் மேடம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் மேடம் நீலகிரி திமுக வேட்பாளர் ராசா வண்டியை சோதனை சார் அந்த வண்டியில வந்து நிறைய பெட்டி இருக்கு சூட்கேஸ்லாம் இருக்கு எதையுமே திறக்காம வெறும் ரெண்டு இதை மட்டும் அப்படி திறந்து பார்த்துட்டு அனுப்பி வச்சதோட உள்நோக்கம் ஏதாவது உண்டா

நான் ரெண்டாலும் நைட் டியூட்டி பார்த்துட்டேன் அந்த ஒரு மாதிரி இருக்கேன் சார் நீங்கள் மேடம் மேடம் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க டயர்டாக இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு இந்த அளவுக்கு தொல்லை பண்ணுறீங்களே வேல்ராஜ் சார் என்ன இது இருந்தாலும் வேல்ராஜ் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் நாம் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறோம் எம்பியாக இருந்தாங்கண்ணே எம்எல்ஏவாக இருந்தாண்ணே யாரா இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை பொதுமக்களுடைய வாகனங்களை அந்த அளவுக்கு சோதனை போடுறீங்க ஒரு எம்பியுடைய வாகனம் அப்படின்னா சோதனையே போடாமல் அனுப்பி வைக்கிறீங்களே அப்படின்னு பொதுமக்களுடைய கேள்விகளை பொதுமக்களுடைய குமுறலை அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லா சூட்கேஸையும் செக் பண்ணுங்க ஏதோ ஒரு சூட்கேஸில் லட்ச லட்சமாக பணம் இருக்கும் ஏன் அதையெல்லாம் பார்க்காம போனீங்க அப்படின்னு நம்ம வேல்ராஜ் அவர்கள் கேள்வி எழுப்புகிறாரு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஆகச்சிறந்த பதிலை கொடுத்து அந்த தேர்தல் அதிகாரி ஒதுங்கிட்டாங்க இதே மாதிரி தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் எல்லா கேமராவையும் செக் பண்ணுங்க ஏதோ ஒரு கேமராவில் கொலைக்கான ஆதாரம் சிக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்குறோம் எல்லா கேமராவையும் செக் பண்ணுங்க எங்களுக்கு தேவை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிற்காமல் ஓடணும் எந்த கேமராவை எடுத்தாலும் நிற்காமல் ஓடணும் அதில் தான் ஸ்ரீமதியோடய கொலையை நிரூபிக்க முடியும் வேல்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தது இந்த வீடியோவுக்காக இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினேழு இந்த தேதி யாராலும் மறந்துட முடியாது வேல்ராஜ் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தது இந்த வீடியோவுக்காக இல்லை கடந்த ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த தேதி யாராலும் மறந்துட முடியாது அதே தேதியில் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிக்குது கள்ளக்குறிச்சி கனியாமூர் பகுதியில் இருக்கிற அந்த சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அந்த வன்முறை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதாவது காலையிலேருந்து மாலை வரை அங்கே எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த கலவரம் கட்டுப்பாட்டுக்கு வந்ததும் அந்த கலவரம் எப்படி நடந்துச்சு யார் இந்த கலவரத்தை செஞ்சது அப்படின்னு ட்விட்டர் பக்கத்தில் நம்ம வேல்ராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவாக வெறும் நாலே நாலு வரியில் சொல்லியிருந்தார் அது என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் அப்படி படிக்கிறேன் என்னை என்ன பழைய பழனிசாமி நினச்சிங்களா கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதியில் நீதிக்கான போராட்டம் வன்முறையாக மாற முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமி திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் பின்னால் இருந்து பாஜகவும் இதை வைத்து அரசியல் செய்ய வன்முறை ஏவி விட்டது தெரிய வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமியும் பாஜக அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு வன்முறையை ஏவி விடுறாங்க அமைதியான முறையில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இதை வச்சு ஒரு வன்முறையை ஏவி விடுவோம் இந்த வன்முறையை பெருசாக்கி அந்த கொலகேசை மறைச்சிடலாம் அப்போ ஸ்ரீமதி எப்படி இறந்தா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி வன்முறை எப்படி வந்துச்சு யார் இந்த வன்முறையாளர்கள் இதே வன்முறையாளர்களை கைது பண்ணுறோம் வன்முறையாளர்களை அடக்கிறோம் அப்படிங்கிற பேரில் யாரெல்லாம் ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்னு வராங்களோ அவங்க எல்லாரையும் அடக்கலாம் ஒடுக்கலாம் கைது பண்ணலாம் இந்த வன்முறையை காரணம் காட்டியே இந்த கேஸை மறைச்சிடலாம் யாரும் பொது இடத்துல ஒரு கூட்டம் போட்டு ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் அப்படின்னு போராட்டத்தில் இறங்க முடியாது இங்கு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது திமுகவை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு திமுக ஆட்சியவே இறக்கிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் தான் அங்கு வந்த அந்த கூட்டத்தை பயன்படுத்தி அந்த போராட்டத்தை பயன்படுத்தி அதை முழுக்க ஒரு வன்முறை களமாக மாற்றி விட்டது நம்ம எடப்பாடி பழனிசாமியும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் தான் அப்படிங்கிறத நான் சொல்லலை நம்ம பாலிமர் டிவியில் இருக்கிற எடிட்டர் வேல்ராஜ் சொல்கிறாரு கேட்டுக்கோங்க இது அன்னைக்கே பதிவு பண்ணிட்டார் எப்போது இந்த பிரச்சனை கலவரமாக மாறிச்சோ எப்போ இந்த வன்முறை தீப்பற்றி எரிஞ்சுதோ அந்த தீ அணையிறதுக்கு முன்னாடியே இந்த பதிவை போட்டுட்டாரு இதையே தான் நாம் அன்னையிலிருந்து பேசிகிட்ருக்குறோம் இந்த வன்முறைக்கு காரணம் அண்ணாமலை தான் எடப்பாடி தான் இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இந்த திமுக அரசை கவிழ்க்கிறதுக்காக இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் சேர்ந்து திட்டமிட்டு ரவிக்குமார் கிட்ட சொல்லி நாமெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்குவோம் இந்த கலவரம் பெருசாகும்போது அந்த கொலையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஸ்ரீமதி வழக்கை தாண்டி கலவர வழக்கு முன்னாடி வந்துடும் இந்த கலவரத்தை பயன்படுத்தி நிறைய ஆவணங்களை மறைக்க முடியும் நிறைய ஆதாரங்களை அழிக்க முடியும் இப்படி திட்டம் போட்டு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ரவிக்குமாரும் சேர்ந்து திட்டமிட்டே செய்ததுதான் இந்த கலவரம் என்பதை நான் கூறவில்லை பாலிமர் டிவி எடிட்டர் வேல்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு வாட்ஸ்அப்பில் சின்னதாக ஒரு செய்தியை ஏதோ ஒரு ஆர்வத்தில் இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் நம்ம பொண்ணு மாதிரி நம்ம தங்கச்சி மாதிரி அப்படின்னு நினச்சி எத்தனையோ இளைஞர்கள் அந்த தகவலை ஷேர் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் சும்மா ஷேர் பண்ணின குற்றத்திற்காகவே எத்தனையோ பேத்த கைது பண்ணி விசாரிச்சிங்க எஸ்ஐடி டீம்லருந்து இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிற கலவரத்தை செய்கிறதுக்கு ஆட்களை அனுப்பி அதுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுத்த அண்ணாமலையையும் எடப்பாடி பழனிசாமியையும் ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை அப்படிங்கிறதான் நீண்ட நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கலவரத்தை செஞ்சதே அண்ணாமலை தான் அப்படின்னு இருந்தே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோமே ஏன் அண்ணாமலையை இதுவரைக்கும் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த வட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வரவே மாட்டேங்கிறீங்க பயமாக ஒரு பாஜக தலைவர் அப்படிங்கிறதுனால பயமாக இந்த தேர்தல் அதிகாரிகள் ஒரு முக்கியமான விஐபியுடைய வாகனம் அப்படிங்கிறதுனால எதையும் சோதனை போடாமலே அனுப்பிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கையும் மூடி மறைக்கிறாங்க ஒரு முக்கியமான விஐபி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுனால இந்த கலவரத்துக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வரவே இல்லை ஸ்ரீமதி இறக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி லாவண்யான்னு ஒரு மாணவி இறக்குது அது அந்த மாணவியோட தவறு ஒரு தவறான முடிவெடுத்து அந்த குழந்தையே தான் உயிரை மாச்சிருச்சு ஆனால் அதை வச்சு நாம எப்படி மதக்கலவரத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு திட்டம் போட்டு அந்த மாணவி உயிரோடு இருக்கும்போதே பேச சொல்லி வீடியோ எடுத்து துடிக்கிற நேரத்தில் கூட மத கலவரம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த உயிர் போகிறதுக்கு இருக்கு அந்த நேரத்தில் வீடியோ எடுத்துருக்கான் அந்த நேரத்தில் வீடியோ எடுத்துருக்க என்னன்னு மதிக்கிறது நம்ம ஒரு மனித ஜென்மமே கிடையாது அந்த நேரத்தில் அதை வீடியோ எடுத்து அதை வச்சுட்டு நான் கலவரம் பண்ணுறேன் ஆனால் அது நடக்கலை தமிழ்நாடாச்சே எப்படி நடக்கும் ஆனால் இந்த இடத்துல தமிழர்கள் ஏமாந்துட்டாங்க கள்ளக்குறிச்சி வன்முறையில் நிறைய கருப்பு சட்டை தோழர்கள் கூட அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கல அவங்களும் அதுக்கு இரையாகிட்டாங்க இந்த அண்ணாமலை பிளான் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் லீவில் ஃப்ரீயாக இருப்பாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய கலவரத்தை பண்ணிடலான்னு சொல்லி திட்டம் போட்டு ஆட்களை திரட்டி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க வச்சு கொண்டு வந்து கலவரத்தை பண்ணி முடிச்சுருக்கான் அந்த அண்ணாமலை அண்ணாமலையையும் எடப்பாடி பழனிசாமியையும் விசாரிக்காமல் இந்த கலவர வழக்கு முடிவுக்கு வராது இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் இந்த கலவர வழக்குக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுதான் இறுதியாக இருக்கும் ஏன்னா முக்கிய குற்றவாளிகளே அவங்க ரெண்டு பேருந்தான் இவங்க தான் ரவிக்குமாருக்கு பிளானை போட்டு கொடுக்குறாங்க இப்படி பண்ணுனா உன்னை காப்பாற்றிக்க முடியும் உன்னையை நாங்கள் காப்பாற்றுறோம் நான் சொல்கிறத கேளு நீயே உன் பள்ளிக்கூடத்துக்கு தீயை வச்சுக்க அப்படின்னு அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் இந்த கலவரம் இதை நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம வேல்ராஜ் சொல்லியிருக்காரு அதையாவது நம்பித்தோலைங்க நன்றி வணக்கம்